இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ரத்தத்திலே நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான். இப்போ பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ரெண்டாவது வீட்டை விட்டு வெளியில் வரத்துக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்கும். ஏன்னா பல பேருக்கு பல கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து மெடிசன்ஸ் எடுத்தாலும் கியூர் ஆக மாட்டேங்குது, இல்லை ஒரு ஷார்ட் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து இன்றைய காலகட்டத்தில் பேஷண்ட்ஸ் வந்து குறிப்பாக இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா மருந்துகள் எடுக்கும் பொழுது நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெடிசன்ஸ் ஒன் ஸ்டாப் பண்ண உடனே திரும்ப இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லாரோட மனதிலும் வந்து இருக்குது. கண்டிப்பாக சித்த மருத்துவத்தின் மூலியமாக இது குணப்படுத்த முடியும். ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் அப்படின்றிருக்கு, அதாவது இந்த நோயை தூண்டுதல் மூலியமாக ஒரு சில விஷயங்கள்னால நமக்கு அக்ரவேட் ஆகும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு பண்ணும்பொழுது இந்த சோரியாசிஸ் நோய் வந்து அதிகமாகும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அதை நம்ம வாழ்நாள் முழுதும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம், அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயை வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும். இந்த நோய் எதனால் ஏற்படுது, இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற இந்த நோய் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா இது வந்து இரத்தத்தின் மூலமாக ஒரு சில செல்களின் மாற்றத்தினால ஏற்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், அதாவது இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சித்த மருத்துவத்தில் காலாஞ்சக படை செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இது ரத்தத்தில் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வெள்ளை அணுக்கள் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்களே வந்து அழிக்கப்படுறதுனால அதோட எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு தோள்களின் வழியாக நமக்கு செதில் மாதிரி மீனோட செதில்கள் எப்படி உரியுதோ அதே மாதிரி நமக்கும் உரிய ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு அந்த சோரியாசிஸ் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தொடுறதுனாலையோ இல்லை அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறதுனாலையோ நமக்கு அந்த நோய் வந்து பரவாது. இது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள். ஸோ அதனால் இது பிளட்டில் நடக்கிற ஒரு சில ரியாக்ஷன்ஸ்னால தான் நடக்குது. இது கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உடம்புல ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ தோலில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா அதை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வரும். இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய செல்களே வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ உடலில் வந்து எந்தெந்த உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கோ அந்த உறுப்புகள் எல்லாமே தானாகவே அழியப்பட்டுக்கிட்டே வரும். ஒன்லி ஸ்கின் மட்டும் கிடையாது, மற்றபடி அனைத்து விஷயங்களையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள்லையும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு வந்து அது அழிவை குடிக்கக்கூடிய ஒரு தன்மையாக நமக்கு இயற்கையாகவே வந்து மாறக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஜென்ரலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 80% வந்து ஸ்கின் அஃபெக்ட் ஆகிறதோட அடுத்து ஆர்த்ரைட்டிஸாக மாறுறது வந்து நம்ம பார்க்குறோம். மோஸ்ட்டாக 80% வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக மாறும். அதையும் தாண்டி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெட்டபாலிசம் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அழியக்கூடிய தன்மை வந்து அந்த செல்களே வந்து அழியப்படுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் அதை கூட சுரப்பிகள் எல்லாமே இருக்குது, நரம்புகள் இருக்குது, மசில்ஸ் இருக்குது, இதில் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் கூட என்னாகும் அப்படின்னா அந்த செல்கள் வந்து பாதி தான் உடம்புல அப்சர்வ் ஆகும், மீதி எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸாக இருந்தாலும் சரி, ஃபுட் ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி, உடலில் வந்து ப்ராப்பராக வந்து அப்சார்ப்ஷன் வந்து நடக்காது. உடலில் இருக்கக்கூடிய செல்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த எனர்ஜி எல்லாம் கன்வெர்ட் ஆக விடாமல் அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன் ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா அது ஒரு ஃபாரின் பாடி நம்மளோட செல்ஸே வந்து நினச்சிக்குது. ஒரு ஹெல்த்தியான ஒரு செல்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்த்தியான உணவுகள் நம்ம சாப்பிட்டாலும் சரி, அது உடலில் போய் சேராதபடி நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி வெளியேற்றதுனால நமக்கு ப்ராப்பராக அதனால தான் நமக்கு மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை சத்தான உணவுகள் சாப்பிட்டாலும் நம்ம உடலில் வந்து அது ப்ராப்பராக போய் ரீச் ஆகிறது இல்லை. ஸோ அது எடுத்தோம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அதோட ரிசல்ட் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் இது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட மெடிசன்ஸும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த நோயை வந்து தூண்டக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணும். அதில் காமனாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம பேசிக்காக சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். இப்போ இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அசைவ உணவுகள் முற்றிலும் வந்து தவிர்க்கிறது கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்போ தான் நோய் முழுமையாக வந்து குணமாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போது மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து நான்வெஜ் சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கடல் உணவுகள், கடல் சார்ந்த உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. மீன், நண்டு, இறால் இந்த மாதிரியான கடல் உணவுகள் சாப்பிடும் பொழுது உடனே அவங்களுக்கு அக்ரவேட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, வெஜிடேரியன் ஃபுட்ஸில் கூட கத்திரிக்காய், பாவக்காய், மக்காச்சோளம், கேழ்வரகு இதெல்லாம் சாப்பிடும்பொழுது ஜென்ரலாக ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி ஒவ்வொரு நபருக்கும் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடும்பொழுது தோலில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கோ அந்த உணவை அவாய்ட் பண்ணும். இப்போ ஒரு நபருக்கு, இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நாலு பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நபருக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து இன்னொரு நபருக்கு சாப்பிடும்போது அலர்ஜி ஆகும். ஸோ அதனால் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நபருக்கும் எந்த உணவு சாப்பிடும் பொழுது தோலில் பிரச்சனைகள் ஏற்படுதோ அந்த உணவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொதுவான கருத்துக்கள் இருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் வந்து அது உணவு சாப்பிடும் பொழுது இல்லை அவங்க என்ன விஷயங்கள் வந்து செய்யும் பொழுது தோலில் பிரச்சனைகள் ஏற்படுதோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளை ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அலர்ஜியான உணவுகள் ஒரு நபருக்கு வந்து ஒவ்வாத உணவுகள் எடுக்கும் பொழுது என்னாகுன்னா நிறைய ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும். அப்போ ப்ரொடக்ஷன் நடக்கும்பொழுது திரும்ப ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் வந்து நமக்கு அதிகமாகும். அதாவது தோல் உரிகிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மருந்துகள் சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும், இந்த அலர்ஜியான உணவுகள் சாப்பிட்ட உடனே என்னாகும் அப்படின்னா தோலில் வந்து உரிகிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ தோலில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஏதாவது பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம். பட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து உடல் உஷ்ணம். ஸோ உடல் வந்து ரொம்ப உஷ்ணம் அதிகமானுச்சுன்னா தோல் அதிகமாக உரியும். அதே மாதிரி குளிர்ச்சியாக இருந்தாலும் நமக்கு தோல் அதிகமாக உரியும். நமக்கு குடிக்கக்கூடிய நீர்கள், நம்ம தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணி கம்மியாக இருந்தாலும் நமக்கு தோல்கள் வந்து உரியும். ஒரு ட்ரைனஸ்னால நமக்கு பாடியில் உஷ்ணம் அதிகமாகி தோல் உரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு ஃபஸ்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ஃபஸ்ட்டு வெளியேற்றணும். அதாவது குடலை தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றுறதோட தோலில் இருக்கக்கூடிய அந்த செதில்கள் உரியக்கூடிய அந்த தோல் உரிகிற தன்மையும் நம்ம கம்மி பண்ணுற மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பேதிக்கு வந்து மருந்துகள் எடுக்கணும். அதாவது ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நான்கு மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்துகள் சாப்பிடணும் அப்படின்னு. பட் இந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 3 months once இல்லை 2 months once கூட நம்ம பேதிக்கு மருந்துகள் கொடுத்து பாடியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே கிளென்ஸ் பண்ணுறது மூலயமாக திரும்பவும் வந்து நல்லாவே பாடி வந்து கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த தோல் உரிகிற தன்மையும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டெய்லி வந்து மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும், தோல் வறட்சி தன்மை இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்தபடியே அதாவது கண்டிப்பாக மருத்துவரை போய் பார்த்து அது முறையான ஒரு சிகிச்சை வந்து எடுக்கணும். பட் இந்த சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு 2 வகையான ஒரு சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பண்ணும்பொழுது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றணும் அப்படின்னா, அசுத்தமான ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய மூலிகை மருந்துகள் நம்ம எடுக்கணும். அதில் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் கஷாயம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்து 1-2 தட்டி போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக 15 நாட்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ரத்தம் சுத்தமாகிறது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகி வரும். அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்து அந்த தோல் உதிர்ற தன்மை குறையிறதுக்கு பரங்கிப்பட்டை அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருந்தாக இருக்கும். சோரியாசிஸ்க்கு பரங்கிப்பட்டை சூரணம் எடுத்து முழுமையாகவே குணமானவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். அதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சு வச்சுக்கணும். காலையிலையும் நைட்டும் வந்து சுத்தமான பசும் பாலை 5 கிராம் கலந்து எடுத்துக்கும் பொழுது அந்த தோலில் உரிகிற தன்மை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த தோலில் வந்து எரிச்சல் அதிகமாக இருக்கும், தோல் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும். நார்மலாக இருக்கிறத விட அவங்களுக்கு தோல் வந்து ஒரு திக்னஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி தோல் உரியறது இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு செல்கள் வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும். தோல் உரியிற தன்மை வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பரங்கிப்பட்டை சூரணம்ங்கிறது நம்ம பாலில் கலந்து எடுத்துக்கும் பொழுது சோரியாசிஸ்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு பார்க்க முடியும்.
அதுக்கடுத்து வெளிப்பிரயோகமாக பார்த்துக்கிட்டோம்னா வெட்பாலை தைலம், இது நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெட்பாலை இலைகள் வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதோடய இலைகள் வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக அகலமாக இருக்கும். அதோட காம்புகள் நரம்புகள் இது எல்லாமே நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி செக்குலாட்டின தேங்காய் எண்ணெயை இலைகள் வந்து முழுகிற அளவுக்கு எண்ணெயை ஃபில் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். ஸோ எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து ஒரு ப்ளூயிஷ் கலரில் மாறிடும். ஸோ அப்போ நமக்கு அந்த மெடிசன் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோடய இலைகள் எல்லாமே நல்லா சுருங்கி அந்த கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆயில் வந்து நம்ம இரண்டு வகையில் உபயோகப்படுத்திக்கலாம். சோரியோசிஸ் நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப நார்மலான ஒரு ஸ்கின்னே தெரியாது, உடல் முழுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தோல்கள் வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஃபுல்லாகவே அந்த தோல் உறிஞ்சி அவங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். ரொம்ப வீரியம் அதிகமான நோயாக இருக்கிறவங்க இந்த வெட்பாலை தைலத்தை வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீராகாரமில் 3 சொட்டுகள் உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது இமீடியட்டாக ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதே தைலத்தை நம்ம வெளிப்பிரயோகமாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோய்களோட தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். முறையாக மருத்துவரை பார்த்து தொடர் சிகிச்சையாக 6 மாத காலம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். வாழ்வியல் மாற்றம், மனசு ரொம்ப சாந்தமாக இருக்கணும், ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயை குணப்படுத்திக்கலாம்.